ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வாழைத்தண்டு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு செய்து காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, வாழைத்தண்டு சாம்பார் செய்கிறதுக்கு நான் பருப்பு வந்து ஊற வச்சிட்டேன், ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அடுத்து இந்த வாழைத்தண்டு எப்படி வெட்டுறதுன்னு செய்து காட்ட போகிறேன். இது வந்து கறி வாழைத்தண்டு. நார்மலாக கறி வாழைத்தண்டில் தான் கறி வச்சா நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள் அதை எப்படி வெட்டுறதுன்னே செய்து காட்டுறேன். முதல்ல அதோடய தோலெல்லாம், கருப்பாக இருக்கிற தோலை வந்து வீசியிருப்போம். ஓகே, இங்கே பாருங்கள் கருப்பாக இருக்கிற தோல்லாம் வீசியாச்சு. இதுதான் அந்த உள்ள தண்டுக்கு. இந்த தண்டு வந்து இப்போ நான் வந்து பொடிசாக வெட்ட போகிறேன். ஏன்னா அதில் வந்து நார் நிறைய இருக்கும். கறி வாழைத்தண்டுனா நார் ரொம்ப வரும், அதிலே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் பொடிசாக வெட்டுறேன். எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். முதல்ல ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கணும். பார்த்தீங்களா, வெட்டும் போதே நார் எப்படி வருதுன்னு. ஆனால் இது நார் கூட இருந்தாலும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றது. கிட்னிக்கு நல்லா சுத்தம் பண்ணும். இடுப்பு வலி அடிக்கடி வரவங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டா நல்லது. யூரின் சுத்தம் பண்ணும். பாருங்கள், இப்போ முத வந்து இங்கே இப்போ இதில் கையில் வர்ற நேரம் முத எடுத்துக்குவோம். ஏன் நேரம் எடுக்கணும்னா, அப்புறம் வந்து கறியில் வந்து கொத்து கொத்தாக இருக்கும், தனித்தனியாக பிரிஞ்சு வராது இந்த வாழைத்தண்டு. அதுக்கு தான் இது கொஞ்சம் வேலை கூட, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. செவ்வாழைத்தண்டு, செவ்வாழைனா அந்த சோப்பு வாழை இருக்குல்ல, அதோடய தண்டும் வந்து கறி வச்சா ரொம்ப ருசியாக இருக்கும். வீட்டில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதை வந்து அடுத்து வந்து பொடிசு பொடிசாக வெட்ட போகிறேன். சுலபமாக எப்படி வெட்டுறதுன்னு செய்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அடிக்கணும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு வெட்டணும். பாருங்க, இந்த மாதிரி அடிக்கிட்டு கூட வெட்டலாம், பிடிச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா சாத்தே குச்சி எதுவும் இருந்தால் நேராக குத்திக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு வெட்டலாம். ஓகேங்களா, முதல் வந்து வெட்டிட்டோம். இன்னும் அதில் வேலை இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பொடிசாக வெட்டினது. இப்போ நான் வந்து ஒரு மூணு குச்சி எடுத்துருக்கிறேன், சின்ன சின்ன குச்சி, மூணு குச்சி. இப்போ அந்த குச்சியில் வந்து நான் இன்னும் நான் இருக்கிற நேரம் எடுக்க போகிறேன். பாருங்கள் எப்படின்னு, இந்த மாதிரி நம்ம போட்டு கிளறணும். கிளறணுங்க பார்த்தீங்களா, கொத்து கொத்தா தொங்குது. அப்போ இது வந்து நம்ம இதை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ அந்த நாரை எடுத்துடணும். வரங்க, உடம்புக்கு நல்லதுன்னா கஷ்டப்பட்டு கொஞ்சம் நேரம் செலவழித்து செஞ்சால் தப்பு இல்லை. பாருங்கள்,
இது ஏன் அந்த மாதிரி எடுக்கிறோன்னா, கறியில் அப்புறம் வந்து கறி வைக்கும்போது இந்த மாதிரி கொத்து கொத்தாக வரும், அதனால தான் இப்படி எடுப்பாங்க. சரி சரி, இப்போ முத வந்து நான் பருப்பை போட போகிறேன். அடுத்து வாழைத்தண்டு அதையும் போட்டுக்கிறேன். அடுத்து பூண்டு ஒரு அஞ்சு பல். அடுத்து ஊசி மிளகா நான் போடுறேன், ஒரு அஞ்சு ஊசி மிளகா. ஆனால் வந்து பச்சை மிளகா போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும். என்கிட்ட பச்சை. அடுத்து மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அள்ளி போட்டுருவோம். இப்போ முதல் கொஞ்சம் போட்டுக்குவோம், அப்புறம் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். அடுத்து உப்பு போட்டுக்குவோம். உப்பு ஏன் இப்பயே போடுறோன்னா, அப்போ தான் பொங்கி கீழே ஊற்றாது. உப்பு போட்டுட்டால் எதுவுமே பொங்கி கீழே ஊற்றாது. பருப்பு இந்த மாதிரி அடுப்பில் போட்ட பிறகு பொங்கி கீழே ஊற்றாமல் இருக்க, பருப்போ இல்லை கிழங்கு வேக வச்சாலோ எதுவாக இருந்தாலும் பொங்கி கீழே ஊற்றாமல் இருக்க ஒன்று உப்பு போடலாம். இல்லைன்னா இன்னொரு டிப்ஸ் வந்து, இந்த மாதிரி கரண்டி இருக்குல்ல, இந்த கரண்டி வந்து இப்படி வச்சிடணும். இப்படி வச்சிட்டோம்னா பொங்கி கீழே ஊற்றாது, அது வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பருப்பு நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், பருப்பும் வாழைத்தண்டும் நல்லா வெந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து தாளித்து இதில் கொட்ட போகிறேன். வாங்க தாளிக்கிறதை பார்ப்போம். ஓகே, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ முதல் வந்து கடுகு தாளிப்பு ஒரு கரண்டி போட்டுக்கலாம். ஒரு கரண்டி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது பட்டை மிளகா. ஒரு மூணு மிளகா நான் எடுத்துருக்கிறேன், சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, வெங்காயம், ஓகே. அடுத்து இஞ்சி பூண்டு ஒரு தேக்கரண்டி. நான் ஏன் இஞ்சி பூண்டு தேக்கிறேன்னா, பருப்பில் வந்து வாயு தன்மை அதிகமாக இருக்கும், ஸோ அது வெட்டு பச்சத்துக்காக. அடுத்து முதல் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு, இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். இன்னும் ஒரு அரை, ஏன்னா இந்த சாம்பார் வந்து நம்ம வெறும் மஞ்சத்தூள் தான் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ இன்னும் ஒரு கொதி விடுவோம். பாருங்கள், நல்லா நல்லா வெந்து வரட்டும். தக்காளி பழம்லாம் வெந்தவொடனே, ஒரு கொதி வந்தவொடனே அடுப்பை அரைச்சிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது, கறியும் திக்காயிடுச்சு. இவ்வளோதாங்க வாழைத்தண்டு கறி. இந்த வாழைத்தண்டு கறி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ருசியாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட விரும்பலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளெண்டரில் போட்டு ஒரு அரை அரைச்சிருங்க. இப்போ பருப்பும் அந்த வாழைத்தண்டும் வந்து குழஞ்ச மாதிரி இருக்கும், ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து அது அவ்வளோ தெரியாது. ஆனால் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி, இதை சாப்பிட்டா யூரின் சுத்தம் பண்ணும், இடுப்பு கிட்னிக்கு எல்லாம் இடுப்பு வலி இருக்காது, கிட்னிக்கு சுத்தம் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.